பூரிக்கு பெஸ்ட் காம்பினேஷன் உருளைக்கிழங்கு மசாலா. அது ஹோட்டல்ல ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு பூரி மசாலா வாங்கி சாப்பிடுவோம். அதோட சூப்பரா டேஸ்டா நம்ம வீட்டுல எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு குக்கர்ல ஒரு கப் தண்ணி வச்சு உருளைக்கிழங்கு போட்டு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில் ரிலீஸ் ஆனதும் உருளைக்கிழங்க ஆற வச்சு மேலே உள்ள தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்களை கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவு போட்டு, பச்சை மிளகாய் 3 பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு போட்டு இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்தா போதும். மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓபன் பண்ணி கலந்து விட்டு ஃபைனலா கொத்தமல்லி பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்க, உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்ஸில் இருந்தால் போதும். நம்மளுடைய சுவையான பூரிக்கிழங்கு மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதை பூரி கூட வச்சு சாப்பிட வேண்டியது தான். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல்